சுப்பிரமணியம் எழுப்பியிருந்த தீண்டாமை சுவர் இடிந்து விழுந்த காரணத்தால் 17 அருந்ததிய மக்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த 17 பேருக்காகவும் நீதி கேட்டு நியாயம் கேட்டு அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும், அவர்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும், அந்த இறந்து போன 17 பேர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அங்கே போராடிய தமிழ் புலிகள் அமைப்பை சார்ந்த தோழர் திருவுளவன் அவர்கள், திராவிட தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் வெண்மணி அவர்கள், வழக்கறிஞர் கார்க்கி உட்பட 24 பேர் மீது கடுமையான சட்டங்களை ஏவி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் அங்கே போராடியவர்கள் மீது காவல்துறை கடுமையான கொலைவெறி தாக்குதலையும் நடத்தியிருக்கின்றார்கள். அதையும் கண்டித்து இங்கே அனைத்து கட்சிகளின் சார்பிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்லாத காரணத்தால் நாங்கள் கைது செய்யப்படுகிறோம். அரசு இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கின்ற முதலமைச்சர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கூடிய தலைவர்களையும் 24 தோழர்களையும் விடுதலை செய்ய உத்தரவிட வேண்டும். இறந்து போன குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும், அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறோம்.